தமிழகத்தில் என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுவும் உட்காந்த இடத்துலயே உங்களுடைய ஃபோன்லே. அதுக்கு தான் வந்திருக்கு ஒரு புது ஆப். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் அரசோட திட்டங்கள் சார்ந்த முழு தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து முதலமைச்சர் வரையும் பொதுமக்களே கேள்வி கேட்குற விதமாகவும் மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு புது செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது இப்போ தான் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வளம் வர ஆரம்பிச்சிருக்கு. மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற செயலியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, செயலியோட ஒரு பிரிவில் உங்கள் திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அது மூலயமா பொதுமக்கள் பதிவு செய்கிற சுய விவரத்தை பொறுத்து எது பொருந்துமோ அந்த திட்டங்கள் எல்லாமே தகவல்களா தெரிய வரும். அது மட்டும் இல்லாம குழந்தைகள், முதியோர், பெண்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள் அப்படின்னு யார் யாருக்கு எந்த திட்டம் தேவை அப்படிங்கறதையும் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிற வகையில இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. திமுக மக்களுக்கு என்ன செஞ்சது, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது அப்படிங்கிற ஒவ்வொரு தொகுதியை பத்தியும் முழுசா நம்ம இந்த செயலி மூலமா தெரிஞ்சுக்கொள்ளலாம். 234 தொகுதிகளை பத்தோட அரசோட திட்டங்கள் சார்ந்த முழு தகவல்கள் இருக்கும். இந்த செயலியில தமிழ்நாடு அரசோட நடவடிக்கைகள் பற்றியும் முதலமைச்சரோட கள செயல்பாடுகள் பத்தியும் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த செயலி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்க தி பீப்பிள்ஸ் டெஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் ஆர்வத்தோடு பள்ளிக்கு வந்து உணவுக்காக வருகிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். மாணவர்கள் வந்து இந்த உணவை ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹாய் பாப்பா, உங்க பேர் என்ன பாப்பா? சங்கீதா. சங்கீதா, எங்க இருந்து வரீங்க பாப்பா? நாங்க வீட்ல இருந்து வரோம். குபேந்தர் சென்னை. சென்னையில இருந்து இருக்கீங்களா? சரி சரி. சந்தோஷ். சந்தோஷா? சரி, டெய்லி இங்கே தான் வந்து சாப்பிடுவீங்களா நீங்கள்? சரி, சாப்பாடு உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? மனோஜா? சரி சரி. சாப்பாடு எப்படி இருக்கு? டெய்லி என்ன? சூப்பராக இருக்கா? டெய்லி என்னென்ன சாப்பாடு உங்களுக்கு வரும்? ஆ, பூரி. ஆ, ஓகே. லெமன் சாதம். ஓகே. சாம்பார் சாதம். ஓகே. கரிமா. சரி சரி. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி, இப்போ உங்களுக்கு முதலமைச்சர் ஐயா வந்து உங்களுக்கு வந்து டெய்லி இந்த சாப்பாடெல்லாம் வந்து காலை உணவு திட்டம்ன்ற பேரில் அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி சொல்கிறேன். சரி, தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு நல்லா நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்களா? சரி, ஓகே. நீ நல்லா படிச்சு இன்னும் இதன் மூலமா நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாக வரணும், சரியா? உங்கள் மாணவர்கள் சார்பாக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த காலை உணவு திட்டம் எனக்கு ஒரு மன நிறைவை தருது.